அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீதா. ஓகே, இப்போலாம் நீங்கள் பலவிதமான பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நான் மெரினேட்டட் சிக்கன் மசாலா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதாவது ஊற வச்ச சிக்கன் பிரியாணி எப்படின்னு காட்ட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, மெரினேட் சிக்கன் மசாலா பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல சிக்கனை ஊற வச்சுக்கணும். சிக்கனை அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸாவது ஊற வச்சுக்கணும். நான் ஒரு 500 கிராம் சிக்கன் டையும் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் மெரினேட் பண்ண போகிறேன். முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சம் கெட்டியான தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு கெட்டியான தயிர் கிடைக்கல. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போது இந்த சிக்கனை ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பிரியாணி செஞ்சு காட்டுறேன். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 ஹவர் ஊற வச்சுக்கிறேன். மெரினேட்டட் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக 1 கப் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போது பாசுமதி அரிசியை ஊற வைக்க போகிறேன். பாசுமதி அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். அரிசி ஊறட்டும், அதுக்குள்ளே பிரியாணிக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணுறேன். பேன் சூடு ஏறிடுச்சு. அதில் 5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடு ஏறிச்சு. அதில் ஒரு 10 முந்திரி போல் சேர்த்துக்கிறேன். இப்படி லோ ஃப்ளேம்லேயே இந்த முந்திரியை பொறுக்கி எடுத்துக்கிறேன். முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ அது எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். முந்திரி பொறிச்ச நெய்யிலேயே 2 பூவு 2 பட்டை 3 ஏலக்காய் 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 பே லீஃப் சேர்த்துக்கிறேன். வெட்டி வைக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுத பச்சை வர போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போது வெட்டி வைக்க 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வேகணும். தக்காளி பழத்தை நல்லா வேக வச்சுக்கிறேன். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எப்போவுமே கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப அதிகமாக போயிட்டால் நம்மளால் சாப்பிட முடியாது. 3 மணி நேரமாக மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை மசாலையோடு சேர்த்துக்கிறேன். கோழியை மசாலாவோட நல்லா வேக வைக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறேன். சிக்கனை அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சிக்கன் அடி பிடிச்சிரும். 3 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கோழியில் மசாலையை சேர்த்து ஊற வச்சதால் அதிகப்படியாக மசாலா சேர்க்க தேவையில்லை. நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த பிரியாணி மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறதுனால கடைசியாக சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா முன்னமே சேர்த்துருந்தா பச்சை மிளகா குழஞ்சி போயிருக்கோம், அதனால தான் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் மசாலாவும் கோழி மட்டும் வேகணும். வேக வச்சதும் அடுப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம். மசாலாவும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஊற வச்ச பாசுமதி அரிசியை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போது பாசுமதி ரைஸில் செஞ்சு வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிறேன். 1 கோல் அரிசிக்கு 1.5 கோலை தண்ணி வச்சுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பொறிச்சி வச்ச முந்திரியை சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு சரி பார்க்க போகிறேன். இப்போ உப்பு சரி பார்த்துக்கிட்டா தான் பிரியாணி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்க முடியாது. அதனால் இப்போ செக் பண்ணிக்கிறேன். ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது இதை குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். பிரியாணி வெந்துருச்சு. இப்போது திறந்து காட்ட போகிறேன். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். பிரியாணியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் மெரினேட்டட் சிக்கன் மசாலா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.